உலக அதிசயங்களில் ஒன்றான சீன பெருஞ்சுவர் 6ஆம் நூற்றாண்டில் மங்கோலியாவிலிருந்தும் மஞ்சூரியாவிலிருந்தும் வந்த எதிரிகளின் படையெடுப்பிலிருந்து சீன பேரரசை காப்பதற்காக அதன் வடக்கு எல்லையில் கட்டப்பட்ட அரண் தான் சீன பெருஞ்சுவர். பல்வேறு காலப்பகுதிகளில் கல்லாலும் மண்ணாலும் பல பகுதிகளாக கட்டப்பட்டு பேணப்பட்டு வந்த இச்சுவரின் முக்கிய நோக்கம் ஆட்கள் நுழைவதை தடுப்பதும், முக்கியமாக எதிரிகளின் குதிரைகளை கொண்டு வராமல் தடுப்பதே இந்த சுவரின் நோக்கம். அதனால் இச்சுவருக்கு பெருஞ்சுவர் என்று பெயரிட்டு அழைக்கப்பட்டது. இந்த சுவர் 7.8 மீட்டர், அதாவது வந்து 25.6 அடி உயரமும், 5 மீட்டர் அகலமும், அதாவது 16.4 அடி அகலமும் கொண்டதுதான் சீன பெருஞ்சுவர். இந்த சுவரின் நீளம் வந்து 8852 கிலோமீட்டர். சீனாவில் உள்ள பெருஞ்சுவரை அறிந்திருக்கும் நாம் உலகத்திலேயே 2வது பெருஞ்சுவரான நம் இந்தியாவில் அமைந்துள்ள கும்பல்கர் கோட்டையை பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இந்தியாவில் ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கும் மலைக்கோட்டைகளுள் ஒன்றான 15ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதுதான் இந்த கும்பல்கர் கோட்டை. இந்த கோட்டையை ராணா கும்பா என்ற மன்னர் கட்டினார். உறுதியான கல் கட்டுமானங்களுக்கு பெயர் போன இந்த கோட்டை உலகின் நீளமான சுவர்களில் 2வது இடத்தை வகிக்கிறது. பூனாஸ் நதியின் கரையோரத்தில் அமைந்துள்ள இந்த கோட்டை கடல் மட்டத்திலிருந்து 1100 மீட்டர் உயரத்துக்கு மேல் கட்டப்பட்டுள்ளது. இந்த கோட்டையின் எல்லை சுவர் வந்து சுமார் 36 கிலோமீட்டர் தூரமும் சுமார் 15 அடி அகலமும் கொண்டதாக ஆரவல்லி மலை தொடரின் மேல் வந்து இந்த கோட்டை நீடிக்கிறது. 16 அடி அகலம் கொண்ட சீன பெருஞ்சுவரை ஒப்பிடும்போது இந்த சுவர் வந்து அதை விட 1 அடி மட்டுமே குறைவாக இருக்குன்னே சொல்லலாம். மேலும் இந்த கோட்டையில் 7 பலத்த பாதுகாப்பு நுழைவாயிலும் அமைஞ்சிருக்கு. கோட்டைக்குள்ளே சுமார் 360 கோயில்கள் உள்ளதாகவும், அவற்றில் 300 பழமை வாய்ந்த சமண மத கோயில்களும் 60 இந்து மத கோயில்களும் இருக்குது. இந்த கோட்டைக்குள்ளே ஏன் இத்தனை கோயில்கள் கட்டினாங்கன்னு இதுவரைக்கும் புரியாத ஒரு மர்மமாக தான் இருக்குது. மேலும் இந்த கோட்டைக்குள்ளே பதேர்சிங் என்னும் மன்னரால் கதிகை மடங்களுடன் கட்டப்பட்ட அரண்மனையும் இருக்குது. இந்த கோட்டையின் நீளமும் வளைந்து செல்லும் சுவர்களின் கட்டிடபாணியும் எதிரிகளிடமிருந்து காக்கும் வண்ணம் இந்த கோட்டை வந்து அமைஞ்சிருக்கு. இதே போல் பல மர்மங்களை உள்ளாக்கியதாக கருதப்படும் இந்த கோட்டையின் சுவர் பல நூற்றாண்டுகளை கடந்தும் இன்றளவும் சேதமாகாமல் கம்பீரமாக நிற்கிது. பெருஞ்சுவர் என்று அழைக்கப்படும் உலகின் 2வது பெருஞ்சுவரான இந்த கோட்டையை பற்றி பல பேருக்கு இன்னும் தெரியாமல் தான் இருக்குது. 2013ஆம் ஆண்டு இந்த கோட்டையை யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய குழுவினரால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ராஜஸ்தானின் முக்கிய கோட்டைகளில் ஒன்றான இதை ஒன்றாக கருதப்படுவதோடு ஏராளமான சுற்றுலா பயணிகளையும் இந்த கோட்டை வந்து இருக்குதுன்னே சொல்லலாம். இந்த கோட்டையின் உச்சியிலிருந்து அருகிலுள்ள ஆறாவல்லி மலைப்பகுதியின் அழகை வந்து ரசித்து பார்க்கலாம்.